மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 8ஆம் வகுப்பு அறிவியலில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் என்ற பாடப்பகுதியினை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மாணவர்களே, நமது சூரிய குடும்பத்தில் மொத்தம் 8 கோள்கள் இருக்கின்றன. அதில் சூரியனை எடுத்துக்கொள்வோம். சூரியன் வந்து ஒரு விண்மீன், அது வந்து ஒரு நெருப்பு கோளம். அந்த நெருப்பு கோளத்தில் உயிரினங்கள் இருக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த கேள்வியே தவறு என்று நீங்கள் நினைப்பீங்க. ஏன் அப்படின்னா, அந்த சூரியனில் உயிரினங்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறே இல்லை. சூரியனுக்கு அடுத்து இருப்பது என்னவென்றால் புதன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பமான கோள். இதில் வந்து சட்டியும் இல்லாமல் அடுப்பும் இல்லாமல் ஒரு கரண்டி தோசை மாவை நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா சிறிது நேரத்திலேயே அது தோசையாக வந்து மாறிடும். அப்போ அந்த புதனில் வந்து உயிரினங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக உயிரினங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து புதனில் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி. இந்த வெள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா உலோகங்கள்லேயே குறைந்த உருகுநிலை கொண்ட காரியத்தை வச்சோம் அப்படின்னா, லெட்டு என்று சொல்லக்கூடிய காரியத்தை வச்சோம் அப்படின்னா அது இயற்கையாகவே உருகிவிடும். காரியத்தினுடைய உருகுநிலை பார்த்தீங்க அப்படின்னா 327°C. அங்கே போய் உயிரினங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதையும் உயிரினங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா பூமி. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா காற்றும் நீரும் இருக்கக்கூடிய காரணத்தினால் இங்கே உயிரினங்கள் வந்து இருக்கின்றது, சரிங்களா? அடுத்து பூமிக்கு அடுத்து 4வதாக இருப்பது வந்து செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகத்தில் வந்து உயிரினங்கள் இருக்கக்கூடும் என்று கருதப்படுகின்றது. ஆனால் இதுவரை அது மெய்ப்பிக்கப்படவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இந்த எந்த கோள்களிலுமே உயிரினங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இல்லை என்றே நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டறியப்பட்ட கோள்களில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பூமியில் தான் இருக்குது. அப்பேற்பட்ட பூமியை, நம்மை வாழ வைக்கின்ற இந்த பூமியை, நம் எதிர்கால சந்ததியினரை வாழ வைக்கப் போகின்ற கடவுளுக்கு நிகரான இந்த பூமியை வந்து பாதுகாக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக அதை பாதுகாக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பூமியில் வாழக்கூடிய தாவரங்களையும் விலங்குகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இப்போ பூமியை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தாவரங்கள், சிற்றினங்கள் வந்து காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 லிருந்து 100 லட்சம் சிற்றினங்கள் வந்து இருக்கின்றது. இந்த சிற்றினங்களுடைய மொத்த தொகுப்பு தான் வந்து பயோடைவர்சிட்டி. இந்த புதுமையான வார்த்தையை வந்து நான் சொல்கிறேன், பயோடைவர்சிட்டி. இந்த பயோ அப்படின்னா உயிரி, உயிரினம். டைவர்சிட்டி அப்படின்னா வேறுபட்டது. அப்போ பயோடைவர்சிட்டிங்கிறது பன்முகத்தன்மை வாய்ந்தது என்று கருதப்படுகின்றது. ஆக பயோடைவர்சிட்டினா என்ன அப்படின்னா, பூமியில் காணப்படக்கூடிய பல்தரப்பட்ட உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை விவரிப்பது தான் இந்த பயோடைவர்சிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியானது மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று நாம் நினைக்கின்றோம். அது சரியா? மிக தவறு. இந்த பூமியானது தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் அனைவருக்குமே சொந்தமானது. அப்போ இந்த உயிரினங்கள் எல்லாமே இயைந்து வாழக்கூடியது தான் வந்து இந்த பயோடைவர்சிட்டி, சரிங்களா? இப்போ இந்த பாடத்தில் 3 விஷயங்களை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஒன்று என்ன பார்க்க போகிறோம்னா, காடுகளினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, காடுகள் ஏன் அழிக்கப்படுகின்றன, அவ்வாறு காடுகள் அழிக்கப்பட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகின்றோம், சரிங்களா? சரி, இப்போ இந்திய காடுகளை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ காடுகள் என்று சொன்னாலே பாருங்கள், இப்போ நீங்கள் கொடைக்கானலுக்கு போயிருக்கீங்களா, ஊட்டிக்கு போயிருக்கீங்களா, அடர்ந்த காட்டு பகுதிகளை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள்,
நம் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் புத்துணர்ச்சி வந்து நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். ஏன்னா காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த காற்று நம் மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் என்ன செய்கின்றது, தருகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் காடுகள் கனிதரும் மரங்களாலும் அழகிய மலர்களாலும் காணப்படுகின்றது, நிறைந்து காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடும் பறவைகள், வட்டமிடும் வண்ணத்து பூச்சிகள், துள்ளி குதிக்கும் மான்கள், அநேக விலங்குகளால் இந்த காடுகள் வந்து நிறைந்து காணப்படுகின்றது. நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காடுகள் வந்து வனவிலங்குகளால் நிறைந்து காணப்பட்டதுன்னு சொல்லி சங்க இலக்கியங்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்க அப்படின்னா, அன்று முதல் இன்று வரை ஏதோ ஒரு காரணத்திற்காக காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. இந்த காடுகள் அழிக்கப்பட்டு வருவதன் காரணமாக காடுகளினுடைய பரப்பளவு வந்து குறைந்து கொண்டே வருகின்றது. அடுத்து காடுகளுடைய பயன்கள், ரைட்டா? இப்போ காடுகளுடைய பயன்களை பற்றி பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கின்றது. இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க வளம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, புதுப்பிக்கத்தக்க வளம் என்பது ரெனிவபிள் ரிசோர்ஸஸ், ரெனிவபிள் எனர்ஜி. எதுக்கு இது பயன்படுகின்றது அப்படின்னா, இப்போ உதாரணமாக காற்று இருக்குது, சூரிய ஒளி இருக்குது, இது எல்லாமே வந்து ரெனிவபிள் எனர்ஜி. இது அல்ல அல்ல, நாம் பயன்படுத்த இது வந்து என்ன செய்யாது, எப்பயுமே வந்து குறையாது. அதே போல தான் இந்த காடுகள் வந்து நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை வந்து நமக்கு என்ன செய்கின்றது, கொடுக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய தேவைக்காக வீடுகள் கட்டுவதற்கு மரக்கட்டைகள், காகிதம், மூலிகை, உங்களுக்கு தெரியும் நிறைய மூலிகை வந்து நமக்கு காட்டுப்பகுதியிலிருந்து கிடைக்கிறது. மூலிகை, மருந்து பொருட்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காடுகளிலிருந்து கிடைக்கின்றது. அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து நீர் வழிந்தோடலை கட்டுப்படுத்தி மண் அரிப்பை வந்து என்ன செய்கின்றது, தடுக்கின்றது. அடுத்து பருவநிலை மாற்றங்களை இவை என்ன செய்கின்றன, கட்டுப்படுத்துகின்றன. புரியுதா? இப்போ நான் காடுகள் காடுகள்னு சொன்னேன், காடுகள் என்று சொன்ன உடனே இது வந்து நினைவுக்கு வரலாம். என்ன அப்படின்னா, த பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய த அமேசான் காடுகள். அமேசான் காடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தையை நெட்டில் வந்து சர்ச் பண்ணி அமேசான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், எவ்வளோ விஷயங்கள் அந்த காடுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த அமேசான் காடுகள் கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு தெரியுமா? கிட்டத்தட்ட 60 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த அமேசான் காடுகள். இது என்ன அப்படின்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடின் அளவை கட்டுப்படுத்தி புவி வெப்பமயமாதலை வந்து என்ன செய்கின்றது, இது தடுக்கின்றது. அப்புறம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய பூமிக்கு தேவையான 20% ஆக்சிஜனை இதுதான் வந்து கொடுக்குது. அப்போ பாருங்கள், இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, அமேசானில் வந்து தீ விபத்து ஏற்பட்டது. அந்த அவ்வாறு தீ விபத்து ஏற்படும் பொழுது அங்கே என்ன செய்கின்றது, பெருமளவு காடுகள் வந்து அழிக்கப்படுகின்றது. காடுகள் இருந்துச்சுன்னா நமக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்காது. இந்த அமேசான் காடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 390 பில்லியன் மரங்கள் காணப்படுகின்றன, சரிங்களா? இப்போ காடுகள் அழிப்புனா என்னன்னு பார்ப்போம். பல்வேறு தேவைகளுக்காக நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்கு காடுகளை அழிப்பது காடு அழிப்பு ஆகும். பல்வேறு தேவைகள் ஏற்கனவே நம்ம சொன்னோம், வீடு கட்டுறதுக்கு அல்லது வேற ரோடு போட, இது மாதிரி பல்வேறு தேவைகள் நமக்கு இருக்குது. இந்த பல்வேறு தேவைகளுக்காக நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்காக காடுகளை அழிப்பது காடு அழிப்பு ஆகும். இப்போ நான் சொல்லக்கூடிய அடுத்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1.1 கோடி ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கக்கூடிய காடுகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அழிக்கப்படுகின்றன. நம்ம இந்தியாவுக்கு வருவோம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து என்ன செய்கின்றன, வெட்டப்படுகின்றன, சரிங்களா? இப்போ காடு அழிப்பதற்கான என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
இப்போ காடுகள் அழிவதற்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான காரணங்கள், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா செயற்கையான காரணங்கள். சரியா? இப்போ இயற்கை காரணங்களை பார்ப்போம், அதுக்கப்புறம் செயற்கை காரணங்களை பார்ப்போம். இப்போ இயற்கை காரணங்கள் வந்து மொத்தம் மூன்று வகையாக வந்து நமக்கு நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க தீ விபத்து, வெள்ளம், புயல்கள். ரைட். இப்போ தீயை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், அதிகமான வெப்பத்தின் காரணமாகவோ அல்லது வேகமாக காற்றடிக்கும் பொழுது மரக்கிளைகள் ஒன்றோடு ஒன்று உரசி தீ விபத்து என்ன செய்கின்றது, ஏற்படுகின்றது. அந்த சிறிய தீ விபத்து பெரிய அளவு ஏற்பட்டு என்ன செய்கின்றது, அந்த காட்டுப்பகுதியை வந்து அழிக்கின்றது. அடுத்து வெள்ளம். வெள்ளம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான மழைப்பொழிவு, மழைப்பொழிவின் காரணமாக நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. காற்றாற்று வெள்ளம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காட்டுப்பகுதியில் வந்து காற்றாற்று வெள்ளம் என்று சொல்லுவார்கள். அந்த காற்றாற்று வெள்ளமானது தான் செல்லுகின்ற பாதையில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களையும் அடித்து கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து புயல்கள். இந்த புயல்களும் காடுகள் அழிவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றன. இப்போ புயல்களை பற்றி சொன்னால் அப்படின்னா கிட்டத்தட்ட 2016 2019 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 5 புயல்கள் வந்து நமது இந்தியாவை தாக்கியுள்ளன. பானி புயல், கஜா புயல், வர்தா புயல், ஒக்கி புயல், பேத்த என்ற புயல்கள் வந்து என்ன செய்கின்றன, நம்ம இந்தியாவை தாக்கியுள்ளன. அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டை வந்து 3 புயல்கள் வந்து தாக்கியுள்ளன. அந்த 3 புயல்களில் வந்து யாரும் எளிதில் மறந்துவிட முடியாத ஒரு புயல் என்ன அப்படின்னா 2018 நடந்த கஜா புயல். ஏன் அப்படின்னா இதை மறந்துவிட முடியாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு புயலானது கடலினுடைய கரையை கடந்த பின் அது வலுவிழந்து விடும் என்று தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கஜா புயலானது வந்து கடலினுடைய கரையை கடந்த பின்பும் அது என்னது, நிலப்பகுதிக்கு அதே வேகமாக அதே சீற்றத்துடன் நிலப்பகுதிக்கு சென்று அது என்ன செய்தால் மீண்டும் வந்து கடலுக்கு சென்று அது வலு விழுந்தது என்று நம்ம பார்த்தோம். அவ்வாறு அது சென்ற பாதையெல்லாம் இருந்த மரங்களை வேரோடு என்ன செய்து விட்டது, சாய்த்து விட்டு சென்றது. ஸோ இது புயல்கள் வந்து மரங்கள் அழிவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றன. சரிங்களா? இப்போ இயற்கை காரணங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா செயற்கை காரணங்கள். ரைட்டுங்களா? இப்போ செயற்கை காரணங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா மனிதனால் ஏற்படக்கூடிய காரணங்கள் வந்து செயற்கை காரணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதில் முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேளாண்மையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மக்கள் தொகை பெருக்கம். இப்போ நம்ம உங்கள் வீட்டில் வந்து 2 இருக்கீங்க, 2 வந்து ஒரு குத்து மதிப்பாக 1 டம்ளர் அரிசி போட்டால் போதும். திடீர்னு வந்து ஒரு 10 வர்றாங்க, 1 டம்ளர் அரிசி பத்துமா? பத்தாது. அப்போ என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா போடணும். அப்போ அதே போல் தான் என்னென்னா மக்கள் தொகை பெருக பெருக வந்து நமக்கு உணவு வந்து அதிகமாக தேவைப்படுகின்றது. உணவு தேவைக்காக வேளாண் நிலங்கள் வந்து தேவைப்படுகின்றன. அந்த வேளாண் நிலங்களுக்காக பெருமளவு காடுகள் வந்து என்ன செய்கின்றன, அழிக்கப்படுகின்றன. புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் கிட்டத்தட்ட 40% காடுகள் வந்து வேளாண்மைக்காக அழிக்கப்படுகின்றன என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நகரமயமாதல். நகரமயமாதல்ங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி பெரிய தொழிற்சாலைகள் எங்கு கட்டப்படுகிறது என்றால் நகரத்தில் வந்து கட்டப்படுகின்றன. அப்போ கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள் வேலையை தேடி நகர்ப்புறத்துக்கு செல்லுகின்றார்கள். அவ்வாறு நகர்ப்புறத்திற்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு வீடுகள் அதிகமாக தேவைப்படுத்த காரணத்தினால் காடுகளை அழித்து வீட்டு நிலமாக மாற்றப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நகர்ப்புறத்தில் ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால் அங்கே தொழிற்சாலைகளுக்காக மரங்கள் வந்து பெருமளவு வெட்டப்படுகின்றன. அடுத்து சுரங்கப்பணி. இப்போ சுரங்கங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரி இருக்குது, தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது, இவையெல்லாம் பூமிக்கு அடியில் வந்து இருக்கின்றது. அப்போ அதை தோண்டி எடுப்பதற்காக பெருமளவு காடுகள் வந்து என்ன செய்கின்றன, அழிக்கப்படுகின்றன. அப்புறம் பார்த்திங்கன்னா அணைக்கட்டுதல். அணைக்கட்டுதல் இப்போ நம்ம குடிப்பதற்கு தண்ணீர் வந்து என்ன செய்கின்றது, தேவை. வேளாண்மைக்கு தண்ணீர் தேவை.
இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? அணையிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த நீரை வந்து சேமித்து வைப்பதற்காக, இந்த நீரை வந்து தேக்கி வைப்பதற்காக பெரிய பெரிய அணைகளை, காடுகளை அழித்து என்ன செய்கிறோம், நம்ம கட்டுறோம். இவ்வாறு வந்து அணைகளை கட்டும் பொழுது காடுகள் அழிவதற்கு ஒரு காரணமாக என்ன செய்கின்றன, அமைகின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா மரக்கட்டை உற்பத்தி. இப்போ நமக்கு மரம் வந்து தேவைப்படுது. அப்போ மரக்கட்டை உற்பத்திக்கு நம்ம என்ன செய்கிறோம், மரங்களை வெட்டுறோம். இப்போ நீங்கள் பயன்படுத்துகிறீங்கள காகிதம், அந்த காகிதம் வந்து மரத்தினால் செய்யப்பட்டது. அதனால தான் காகிதத்தை என்ன செய்யணும், நம்ம கம்மியாக வந்து பயன்படுத்தணும். பயன்படுத்திய காகிதத்தை மீண்டும் வந்து என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்தணும். ஏன், ஒரு காகிதம் வந்து நீங்கள் ஒரு நோட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கிளையை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி. அப்போ நம்ம என்ன செய்யணும், காகிதத்தை வந்து சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அப்போ இந்த மரக்கட்டை உற்பத்தி, வீடுகள் கட்ட, காகிதம் தயாரிக்க, மருந்து பொருளுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெருமளவு மரங்களை நம்ம செய்கிறோம், வெட்டுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுத்தீ. இப்போ இயற்கையாக எவ்வாறு காட்டுத்தீ ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி செயற்கையாக எவ்வாறு காட்டுத்தீ ஏற்படுகின்றது. இப்போ உதாரணமாக ஒரு சில பேர் வந்து சார்கோல், அடுப்பு கறி வந்து நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த அடுப்பு கறி தயாரிப்பதற்காக காட்டு பகுதியில் வந்து நெருப்பை மூட்டுவார்கள். அது சரியாக அணைக்கப்படாததின் காரணமாக அந்த தீயானது பரவி பெருமளவு வந்து காடுகள் தீ விபத்தில் அழிவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காடுகள் வந்து அழிக்கப்படுவதால் என்ன விளைவுகள் நமக்கு ஏற்படும், விளைவுகள்னால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களுக்கும் காடுகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருங்கிய தொடர்பு வந்து இருக்குது. காடுகள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவும் கடினமானதாக ஆகிவிடும். ஏன் அப்படின்னா ஆக்சிஜனையும் மழைப்பொழிவையும் தருவது வந்து என்னென்னா இந்த காடுகள் தான். இந்த விளைவுகளில் முதல்ல வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சிற்றினங்களுடைய அழிவை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80% சிற்றினங்கள் வந்து காடுகளில் வந்து காணப்படுகின்றன. அப்போ காடுகள் அழிக்கப்படுவதின் காரணமாக இந்த சிற்றினங்களும் அதில் இருக்கக்கூடிய அரிய வகை தாவரங்களும் என்ன செய்கின்றன, அழிக்கப்படுகின்றன. பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை கேட்டிங்கன்னா ரொம்ப நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா 50-100 வகையான விலங்குகள் வந்து அழிக்கப்பட்டு வருகின்றன. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக காணாமல் போயிட்டாங்கன்னா எவ்வளோ வருத்தப்படுவோம். அதே போல தான் அன்பார்ந்த மாணவர்களே, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 50-100 வகையான விலங்குகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விளைவுகளில் மண் அரிப்பு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த காடுகள் வந்து சூரிய வெப்பத்திலிருந்து மண்ணை வந்து பாதுகாக்கின்றன. எப்படி பாதுகாக்குது அப்படின்னா, இப்போ மரங்கள் அடர்ந்த பகுதியில் சூரிய கதிர் வந்து என்ன செய்ய அப்படின்னா கீழே படாது. ஏன்னா மரங்கள் வந்து அதை தடுத்துறோம். ஆனால் மரங்கள் வெட்டப்படும் பொழுது சூரிய கதிரானது நேரடியாக மண்ணில் பட்டு ஈரப்பதத்தை உலரச் செய்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் ஊட்டச்சத்துக்களை ஆவியாக செய்கின்றது. அப்புறம் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை, கரிமப் பொருட்களை மக்கச் செய்யக்கூடிய அந்த பாக்டீரியாக்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்பமானது பாதிக்கின்றது. அப்புறம் வேர்கள் வந்து நீரை உறிஞ்சி வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மண்ணையும் வந்து அது என்னென்னா பற்றி வைத்து கொள்ளும். அவ்வாறு வேர்கள் மண்ணை இறுக்கமாக பற்றி கொண்ட காரணத்தினால் இது என்ன செய்யுது அப்படின்னா மண் அரிமானத்தை தடுக்கின்றது. சரிங்களா? அடுத்து நீர் சுழற்சி. இப்போ பாருங்கள், இப்போ தாவரங்கள் இருக்குது, அந்த தாவரங்களுக்கு நீர் வந்து என்னது தேவை. அந்த நீரை எப்படி எடுத்துக்கொள்ளுது? ஸோ தாவரங்கள் வேர்களில் இருக்கக்கூடிய வேர் தூவியின் மூலமாக நீரை உறிஞ்சுகின்றது. அவ்வாறு உறிஞ்சப்பட்ட அதிகப்படியான நீரானது வந்து நீராவி போக்கின் மூலமாக இலை துளையின் வழியாக நீராவியாக என்ன செய்கின்றது, வெளியேறுகின்றது. இந்த நீராவி வளிமண்டலத்திற்கு சென்று அங்கே குளிர்விக்கப்பட்டு மீண்டும் என்ன செய்கின்றது, மழையாக பொழிகின்றது. இப்போ யோசித்து பாருங்கள், மரங்களை வெட்டும் பொழுது, காடுகளை அழிக்கும் பொழுது அங்கே நீராவி போக்கு நடக்குமா? கண்டிப்பாக நீராவி போக்கு நடக்காது. நீராவி போக்கு நடக்கலை அப்படின்னா அங்கே மழைப்பொழிவு இருக்குமா, மழை வருமா?
கண்டிப்பாக அங்கே என்ன செய்யாது, மழை வந்து வராது. ஆக இந்த மரங்களை வெட்டுவதின் காரணமாக நீர் சுழற்சியானது பாதிக்கப்படுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம். அதாவது இந்த மரங்கள் வெட்டப்படும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, வெள்ளப்பெருக்கு ரொம்ப வேகமாக நிலப்பகுதிக்கு வந்து சேரும். ஆனால் இந்த மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நீரினுடைய வேகத்தை வந்து மரங்கள் வந்து தடுக்கும். அதற்கு உதாரணமாக நான் சொல்கிறேன், அதாவது December 26, 2004 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுனாமி வந்தது. கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகள் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளானது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சாவரத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகளில் பாதிப்பு வந்து மிக குறைவாக காணப்பட்டது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அலைகள் மிக வேகமாக வரும் பொழுது அந்த சதுப்பு நில காடுகள் அலையினுடைய வேகத்தை தடுத்து நிறுத்தியது காரணமாக அங்கே பாதிப்பு வந்து குறைவாக காணப்பட்டது. ஆக மரங்களை வெட்டப்படும் பொழுது அதிகமான வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சரிங்களா, அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புவி வெப்பமய மாதல், ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு என்ற கழிவு பொருளை வந்து நம்ம வெளியிடுறோம். சரிங்களா, ஆனால் தாவரங்கள் என்ன செய்யுது என்றால் அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை வெளிவிடுகின்றது. இப்போ காடுகள் அழிப்பின் மூலமாக என்ன நடக்கும் சிந்திச்சு பாருங்கள். இப்போ மரங்களை வெட்டிகிட்டே இருக்கோம், மரங்களை வெட்டப்படும் பொழுது அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து மரங்கள் வெட்டப்படும் பொழுது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சினுடைய அளவு வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் வாகனங்களிலிருந்து தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய புகைகளில் வந்து மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஓசோன், இவை எல்லாமே வளிமண்டலத்தில் அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம், சேதப்படுத்துகிறோம், மாசுபடுத்துகின்றோம். இந்த மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஓசோன், இவை எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பசுமை இல்லை வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் கிரீன் ஹவுஸ் கேஸ் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் வளிமண்டலத்தில் இருக்கும் பொழுது என்ன பாதிப்பு வரப்போகுது, எப்படி பூமி வெப்பமடையுது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்ட்டு இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த வெப்ப கதிரானது வந்து பூமியில் பட்டு பிரதிபலிக்கும். பிரதிபலித்து ஒரு சில கதிர்கள் வந்து இந்த பசுமை இல்லை வாயுக்களில் பட்டு வளிமண்டலத்திற்கு திருப்பி வரும். மற்ற கதிர்கள் வந்து மீண்டும் வளிமண்டலத்திற்கே என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் இந்த பசுமை இல்லை வாயுக்கள் வளிமண்டலத்தில் மிக அதிகமாக காணப்படும் பொழுது என்ன செய்யும் அப்புடின்னா, பூமியில் பட்ட கதிர்கள் பிரதிபலித்து மீண்டும் இந்த பசுமை இல்லை வாயுக்களில் பட்டு பூமிக்கே திருப்பி அனுப்பப்படுகின்றது. அப்போ வெப்பம் வந்து வெளியில் போகாது. அப்போ வெப்பம் வெளியில் போகலைன்னா என்ன நடக்கும்னா, பூமியினுடைய வெப்பமானது அதிகரித்து கொண்டே வருகின்றது. நீங்கள் நினைக்கலாம் பூமியினுடைய வெப்பம் அதிகரித்தா ஆன் ஆகிட்டு போகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம உடம்புல வந்து பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு, 98.6, அதை விட மேலே போனால் என்னது, காய்ச்சல் தானே, உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்ல. அதே போல தான் வந்து இந்த பூமியினுடைய வெப்பம் வந்து உயர உயர நமக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றது. உதாரணமாக பூமியினுடைய வெப்பம் அதிகரிக்கும் பொழுது ஆர்க்டிக் அண்டார்க்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஐஸ் பனிக்கட்டிகள் வந்து உருகி நீராக மாறி கடல் பகுதிக்கு வருகின்றது. கடல் பகுதிக்கு வரக்கூடிய காரணத்தினால் கடலினுடைய நீர்மட்டம் உயர்கின்றது. கடல் நீர்மட்டம் உயரும் பொழுது நாம் வாழக்கூடிய நிலப்பரப்பை இது என்ன செய்கின்றது, ஆக்கிரமிப்பு செய்கின்றது. ஆக இந்த பசுமையுள்ள வாயுக்கள் வெளியிடுவதை நாம் என்ன செய்ய வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி, அது புதுப்பிக்கத்தக்க வளங்களை நாம் என்ன செய்யணும், அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ரைட்டுங்களா, அடுத்து வசிப்பிடம் பாதிக்கப்படுதல். ஸோ வசிப்பிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபாரஸ்ட் இருக்குது காடுகளில், காடுகளை சார்ந்து பழங்குடியின மக்கள் வந்து அங்கே என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து வர்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள், காட்டுப்பகுதிக்கு மூலிகைகள், அங்கே இருக்கக்கூடிய தேன், இந்த மாதிரி காடுகளை நம்பித்தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க பொழைக்கிறாங்க. அப்போ நம்ம மரங்களை வெட்டப்படும் பொழுது
அவர்களுடைய வாழ்வாதாரமானது மிக பெருமளவு என்ன செய்கின்றது, பாதிக்கப்படுகின்றது. சரிட்டா, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த காடுகளை நம்ம பாதுகாக்கணுமா வேணாமா? ஏன்னா காடுகள்னா நம்ம இல்லைன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், சொன்னா இல்லையா? அப்போ இந்த காடுகளை நம்ம பாதுகாக்கணுமா வேணாமா? எல்லா பேரும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த காடுகளை நம்ம காப்பாற்றணும், பாதுகாக்க வேண்டும். எப்படி அப்படின்னா, உங்களை மாதிரி ஒருத்தர் 1970 சிந்திச்சார், இந்த காடுகளை வனங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சிந்திச்சார். வேற யார் இல்லை, சுந்தர்லால் பகுகுணா அவர்கள். 1970 அவர் சிப்கோ இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை வந்து என்ன செய்கின்றார், ஆரம்பிக்கின்றார். இந்த சிப்கோ என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கட்டிப்பிடிப்பது, ஒட்டிக்கொள்வது என்ற அர்த்தம். இந்த சிப்கோ இயக்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வந்து, வனத்தில் இருக்கக்கூடிய மரங்களையும் விலங்குகளையும் வந்து பாதுகாக்கணும். ஸோ நீங்களும் மாணவர்களே இந்த இயக்கத்தில் சேரணும், சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த இயற்கையை வந்து பாதுகாக்கணும். அப்போ ஒரு கேள்வி ஒரு மாணவன் வந்து கேட்குறாங்க, கேட்குறது என் காதில் விழுகுது, சார் இந்த சிப்கோ இயக்கம் வந்து எங்கே இருக்குது, எப்படி போய் அந்த இயக்கத்தில் நான் சேர்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, கேட்கக்கூடிய சந்தேகம் எனக்கு புரியுது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நமது ஸ்கூலில் சுற்றுச்சூழல் மன்றம் இருக்குது, பசுமைப்படை மன்றங்கள் இருக்குது. இந்த மன்றங்களில் நீங்கள் உடனடியாக என்ன செய்யணும், உறுப்பினராக சேர வேண்டும். எங்கெல்லாம் மரங்கள் நடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதோ இந்த இயக்கங்கள் மூலமாக மரங்களை வந்து என்ன செய்ய நட வேண்டும். உங்களுடைய பசுமைப்படை ஆசிரியர், அதே மாதிரி சுற்றுச்சூழல் மன்ற பொறுப்பு ஆசிரியர்களை சந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரங்களை வந்து அவர்கள் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என்ன செய்யணும், அந்த மரங்களை வந்து உங்கள் வீட்டில் ஸ்கூலில் நட வேண்டும். நட்டுட்டு போயிடலாமா, அப்படி விடக்கூடாது. என்ன செய்யணும்னா அதை பாதுகாக்க வேண்டும், விலங்கிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு தினமும் வந்து நீர் ஊற்ற வேண்டும். காடுகளுடைய பயன்களை பற்றி பார்த்தோம், காடுகள் ஏன் அழிக்கப்படுகின்றன, காடுகள் அழிப்பதினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்த்தோம். எல்லாமே நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த பாடப்பகுதியினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கேள்வி கேட்குறேன், காடு அழிப்பு என்பது டேஷ் ஆ காடுகளை அழித்தல், ஆ தாவரங்களை வளர்ப்பது, இ தாவரங்களை கவனிப்பது, இ இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ காடு அழிப்பு என்பது ரைட், சரியான விடை காடுகளை அழித்தல். சரி, இப்போ என்ன அப்படின்னா அடுத்து மிக முக்கியமாக எஃப்ஏபி ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஒன்று தரப்போகிறேன். ஏன், இந்த எஃப்ஏபி ஆக்டிவிட்டிக்கு 10 இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய அசைன்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும், வெரி சிம்பிள் அசைன்மெண்ட்டை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, காடுகளை அழிவிலிருந்து எவ்வாறு மீட்கலாம் என்பது குறித்த உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனைகள், காடுகளில் வந்து அழிவிலிருந்து எப்படி காப்பாற்றலாம் உங்களுக்கு தெரிந்த ஆலோசனைகளை வந்து ஒரு பக்கத்துக்கு மிகாமல் எழுதி வந்து என்ன செய்யுங்க, வச்சுருங்க. இதுவரை பொறுமையாக வகுப்பை கவனித்ததற்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.